எரிகளை எடுத்து வந்து என்ன செய்யலாம்? பரீட்சை நாட்களில் மட்டுமே, பரீட்சை நாட்களில் மட்டுமே படித்துவிட்டு வரும் படவரப்பான பள்ளி மாணவனாக இல்லாமல் வாழ்க்கையை நேசித்து வாழ வேண்டுமானால், வாழ்க்கையை நேசித்து வாழ வேண்டுமானால் வாசிப்பதை வழக்கப்படுத்தி கொள்ளும் இலக்கிய மாணவனாக இருப்பதிலேயே இன்பம் எனக்கு. கூட்டணி சேர்ந்து கொசுக்கள் கடித்தாலும், கூட்டணி சேர்ந்து கொசுக்கள் கடித்தாலும் அப்பாவின் கைபேசியை கையில் எடுத்து, அப்பாவின் கைபேசியை கையில் எடுத்து வீடியோ கேம் விளையாடும் அப்பாவி சிறுவனை போல எப்போதும் புத்தகங்கள் படிப்பதில் இன்பம் எனக்கு. கசடர கற்பது ஆனந்தம், கம்பீரமாய் கற்றபடி நிமிர்ந்து நிற்பது பேரானந்தம். இன்றைய தேதிக்கு 48,000 கோடி கடனாளியாக தள்ளாடி பறக்கும் ஏர் இந்தியா விமானத்தை போல தெருவில் தென்படும் மதுபான விரும்பிகளே, உங்கள் தடுமாறும் நடைபயணம் எதை நோக்கித்தானோ? யாரும் கேட்பாரற்று நீ சேற்றில் சகதியில் கிடக்கின்ற சகோதரா, யாரும் கேட்பாரற்று நீ சேற்றில் சகதியில் கிடக்கின்ற சகோதரா, சாராய மயக்கத்தில் சரிந்து கிடக்கும் உனக்கு சாக்கடை கூட பூக்கடைதானோ? சாராய மயக்கத்தில் சரிந்து கிடக்கும் உனக்கு சாக்கடை கூட பூக்கடைதானோ? விதியின் பெயரை சொல்லி மதியிழந்தவனே, விதியின் பெயரை சொல்லி மதியிழந்தவனே, விழுந்து கிடப்பவனே, மழுங்கி போன மனித சக்தியே, விழுந்து கிடப்பவனே, மழுங்கி போன மனித சக்தியே, எழுப்பிவிட எவரும் இல்லை, எழுப்பிவிட எவரும் இல்லை, விழிப்பை பெற நீயும் இயல்பாய் தூங்கவில்லை, விழிப்பை பெற நீயும் இயல்பாய் தூங்கவில்லை. கடமை தொலைத்தவனே, கடமை தொலைத்தவனே, கண் விழி, உன் ஆடைகளைப் போலவே உன் வாழ்க்கையும் கரைபடிந்து கிடப்பதை பார், உன் ஆடைகளைப் போலவே உன் வாழ்க்கையும் கரைபடிந்து கிடப்பதை பார். தலைமுடியும் தலைவிதியும் வறண்டபடி, தலைமுடியும் தலைவிதியும் வறண்டபடி வாசல் வந்து காத்து நிற்கும் உன் பெண்டு பிள்ளைகளை நினைத்து பார். சொர்க்கவாசல் நடைபெறக்கு முன்னே கும்பிட்டபடி கூடி நிற்கும் பக்தனை போல, சொர்க்கவாசல் நடைபெறக்கு முன்னே கும்பிட்டபடி கூடி நிற்கும் பக்தனை போல கடை திறக்கு முன்னே காத்து கிடந்தவனே, கடை திறக்கு முன்னே காத்து கிடந்தவனே, உனக்காக காத்திருக்கும் உன் பிள்ளைகளை நினைத்து பார். அடமானம் வைத்து குடிக்க இனி எதுவுமே இல்லை, அடமானம் வைத்து குடிக்க இனி எதுவுமே இல்லை உன் எதிர்காலம் தவிர. அறிவிழந்து நீ தண்ணீரில் மிதக்க, அறிவிழந்து நீ தண்ணீரில் மிதக்க, அகம் ஒடிந்து உன் மனைவி கண்ணீரில் துடிக்க, ஏன் இந்த அவலம், உனக்கு எதற்கு இந்த அமிலம்? குடி குடியை கெடுத்து, குடிப்பவனை கெடுத்து, கொத்து கொத்தாக மனித சமுதாயத்தையே கெடுக்கிறதையே தடுப்பாரில்லையே. குடி குடியை கெடுத்து, குடிப்பவனை கெடுத்து, கொத்து கொத்தாக மனித சமுதாயத்தையே கெடுக்கிறதே தடுப்பாரில்லையே. ஐயகோ, சில மெத்த படித்தவனும் பித்து பிடித்தவனாய் தினமும் செத்து பிழைப்பது போதையில் மூழ்கிடத்தானே. ஐயகோ, சில மெத்த படித்தவனும் பித்து பிடித்தவனாய் தினமும் செத்து பிழைப்பது போதையில் மூழ்கிடத்தானோ? விதைக்குள்ளிருந்து விருட்சம் வருவது போல், விதைக்குள்ளிருந்து விருட்சம் வருவது போல் விலங்கிலிருந்து வெளியே வந்த மனிதா, விலங்கிலிருந்து வெளியே வந்த மனிதா, சொல் நீ மிருகத்தனத்திலிருந்து மீண்டு வருவது எப்போது? சொல் நீ மிருகத்தனத்திலிருந்து மீண்டு வருவது எப்போது? குடியை நிறுத்து அப்போது. போனால் போகட்டும், போனால் போகட்டும், நீ புனிதனாக வேண்டாம், மனிதனாக மாறு, அது போதும். கவியரங்கம் நிரம்பிய கற்றோரே, கவியரங்கம் நிரம்பிய கற்றோரே, செவிமடியுங்கள் சிந்தனையாளர்களே. கல்வி வளர்க்க கடன் கொடுக்குதாம் அரசு, மட்டற்ற மகிழ்ச்சிதான் மாணவர் சமுதாயத்திற்கு. சிந்தையில் பதிவு செய்ய ஒரு விந்தை செய்தி கேளுங்கள். 4027 படிப்பகங்கள், 6936 குடிப்பகங்கள் உள்ள தமிழகத்தில் நாங்கள் படிப்பதா குடிப்பதா? இது நாளைய தலைமுறைக்கு நாம் தரப்போகும் பட்டிமன்ற தலைப்பா? நாங்கள் படிப்பதா குடிப்பதா? இது நாளைய தலைமுறைக்கு நாம் தரப்போகும் பட்டிமன்ற தலைப்பா? இல்லை இல்லை, இது இளைய தலைமுறை
இது இளைய தலைமுறையினரை தட்டி எழுப்பும் நெருப்பு எரிதல் அல்ல, எரிமலையே கொண்டு வந்தாலும் அடங்காது இந்த தவிப்பு. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். தோழர்களே, சுகமாக இருந்தது. சுரேஷ் பெய்யப்பனின் கவிதை உண்மையிலேயே மிக மிக சுகமாக இருந்தது. அவர் உடல் மொழியிலும் கூட அந்த கவிதை மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று எறிந்தது. இந்த சுடரை கண்டுபிடித்த சுப்பராயனுக்கு நன்றி. ஏனென்றால் வெறும் எரிதடலாக அவர் போய்விடாமல் வீட்டு விளக்காக, வீதி விளக்காக, மாடத்து விளக்காக, கூடத்து விளக்காக அவர் இனி சுடரப் போகிறார். திருப்பூர் ஒரு இலக்கிய சிந்தனையாளரை ஏந்து புறந்தென்றிருக்கிறது. அதற்கு நன்றி கூறி ஒரு செய்தி, கபாலீஸ்வரர் கோயில் கூட நடை அடைக்கின்ற நேரம் இரவு 8 மணியாம், ஆனால் டாஸ்மார்க் கடை 10 மணி வரைக்குமா? ஆலயத்தை விட இது ரொம்பவும் அவசியமாகிவிட்டது நமது அரசுக்கு. இதுதான் தமிழ்நாடா அல்லது இந்தியா என்று சொன்னால் அது வியப்பில்லை. நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இந்த மதுபான வாடையே இல்லாமல் ஒரு ஊர் ஏதோ காந்திக்கு கௌரவம் சேர்த்தியதை போல அந்த குஜராத் இருக்கிறது. எப்படி அந்த குஜராத்தில் இத்தகைய ஒரு அருமையான செய்தி என்று தெரியவில்லை. அவரோடு நமக்கு வேறுபாடுகள் உண்டு. அவருடைய அந்த புறத்து செய்திகள் நமக்கு அருவறுக்கத்தக்கவை. ஆனால் இந்த புறத்துக்கு வந்திருக்கிற இந்த செய்தி இந்த மாநிலத்திற்கு வேண்டாமா?